சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமையகத்தில் கட்சியின் மையக்குழு கூட்டம் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ, துணைத் தலைவர்கள் கரு நாகராஜன், கே பி ராமலிங்கம், வி பி துரைசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது தென்சென்னை, வேலூர், கன்னியாகுமரி, நீலகிரி உள்ளிட்ட 9 தொகுதிகளில் மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்து பி எல் சந்தோஷ் கேட்டறிந்தார். அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், பூத் கமிட்டியை வலுப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கூட்டணி தொடர்பாகவும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சி மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க தொடங்கி இருக்கிறது. திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததால் சென்னை முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. காவிரி விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்நாடகாவும் தமிழக அரசும் விளையாடி வருகிறது. இதனை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். மக்களவை தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் பாஜக ஆட்சியை கொண்டு வருவது மற்றும் திமுக செய்த தவறை மக்களிடையே கொண்டு செல்வது குறித்து ஆலோசித்தோம். களத்தில் உள்ள பெருங்கோட்ட பொறுப்பாளர்களின் கருத்துக்கள், என் மண் என் மக்கள் யாத்திரை குறித்த குறிப்புகள் போன்றவற்றை விவாதித்தோம். 9 தொகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த இருக்கிறோம். வரும் நாட்களில் 39 தொகுதிகளிலும் அதேபோல் கவனம் செலுத்துவோம். நாட்டில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் வருமான வரி, அமலாக்கத்துறை சோதனை மட்டுமின்றி சொத்துக்கள் பறிமுதலும் நடந்தேறி வருகின்றன. இதன் மூலம் எந்த அளவுக்கு பொதுமக்களின் பணம் தனியாரின் பணமாக மாறியிருப்பது என்பது தெளிவாக தெரிகிறது. மணல் கடத்தலில் தமிழக அரசின் ஊழியர்களே பங்கு வகிக்கின்றனர். இவ்வாறு இருக்க நடைபெறும் சோதனையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எங்கு இருக்கிறது? தீவிரவாதத்துக்கும் மதம் கிடையாது. முஸ்லிம் சிறைவாசிகள் என்பதை விட தீவிரவாதி என்ற அடிப்படையில் அவர்களது விடுதலையை வன்மையாக கண்டிக்கிறோம். இது முஸ்லிம் மக்களுக்கும் எதிரானது என்று அண்ணாமலை தெரிவித்தார்.